ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசின் இலவச வீட்டு மனை திட்டத்தின் கீழே ஸோ வீடு இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம வீடு அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து pmayfree.gov.in அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீம் கீழே வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சிட்டிசன் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு இருக்கும். ஸோ அதில் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பேஸ் பண்ணி வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா விர்ச்சுவல் ஐடி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதாரில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அப்படியே என்ட்ரு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய நேமு ப்ளஸ் உங்களுடைய அப்பா பேர் இருக்குது அப்படின்னாலும் ஸோ அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இனிஷியலோடு இருக்குது அப்படின்னாலும் இனிஷியலோடு நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கிளிக் யூ டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கிளிக் அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு செக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லோட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இன்னமாரி ஃபார்மேட் ஏ இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வே பீயிங் கன்வெர்ட்டட் அண்டர் ஸ்லம் ரீடெவலப்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பேசிக் டீட்டெயில்ஸாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேட்டை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பேசிக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்மை வந்து என்னென்ன ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்க, ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்க எல்லா வேர்டிங்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு போகாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சிட்டி நேம், சிட்டி நேம்ஸ் உங்களுடைய கிராமம் வில்லேஜ் நகரப்பகுதி எது இருந்தாலும் ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் இதில் ஒவ்வொரு லிஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ காஞ்சிபுரம் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் கீழே இருக்கிற எல்லா கிராமத்தையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் உங்களது எந்த கிராமம் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து உங்களுடைய நேம் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயாக இருக்கும். ஸோ இதில் வந்து மற்ற எந்த ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஜெண்டர் என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு ஆதாரில் என்ன உங்களுடைய நேம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேமை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஸோ உங்களது யார் ஹெட்டோ அவங்களுடைய ஏஜ் என்ன, ஸோ அவங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் மோஸ்ட்லி என்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஹெட்டாக யார் இருக்கிறாங்களோ, அதாவது ரேஷன் கார்டில் யார் பேர் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களுடைய நேமை நீங்கள் என்டர் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதெல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க அட்ரஸ், ஸோ உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர் அப்பார்ட்மெண்ட் நம்பர் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மற்ற இருக்கிற அட்ரஸ் எல்லாத்தையும் செகண்ட் லைனில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர், உங்களோட ஸ்டேட் நேம் டிஸ்ட்ரிக்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பின்கோட் நம்பர் கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இதிலே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஐடி நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு தவிர்த்து வேறு எதனா ஒரு ஐடி, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, அதேமாரி எதனா ஒரு பேன் கார்டு, இதில் வந்து எதனா ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுக்குறீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ் சேம் தான் அப்படின்னா, ஸோ பக்கத்தில் இருக்கிற அந்த சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய அட்ரஸும் விஷயமாக வந்துடும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் வேறு எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் அவங்களுக்கு ஆதார் கார்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நேம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும்.
ஸோ பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய ஆதார் நம்பர், ஆதார் ஐடி டைப் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பேசிக்காக கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜன் டைப் என்ன கொடுத்துக்கோங்க, உங்களுடைய காஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன ஹவுஸில் இருக்கீங்க, ரெண்ட் ஹவுஸாக ஓன் ஹவுஸாக அப்படின்றது கேட்கும். ஸோ ரெண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் சம் லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் டைம் இருக்கும். ஸோ அதை வந்து அதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ட்ராப் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய, ஸோ இதில் வந்து மந்த்லி இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ 1 lakh இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ 7000, 8000, 10000 நீங்கள் வந்து மந்த்லி இன்கமாக கொடுத்து கன்வெர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேறு எங்கன்னா வீடு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நோ அப்படின்றத ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்ஷா கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா எரர் இருக்குது அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி எரர் இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு எதனா எரர் வந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் அதை ரெட்டிஃபை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜருக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் நீங்கள் ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்க எல்லா ஃபீல்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ ஃபில் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் வந்து சப்மிட் ஆகாது. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு திருப்பியும் அகெயின் கேப்சா கொடுத்துட்டு, ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது கரெக்டாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன எரராக இருந்தாலும் ஸோ கரெக்டாக அது உங்களுக்கு அந்த இடத்துல ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டிடும். ஸோ அதனை நீங்கள் எந்த இடத்துல எரர் இருக்கோ அந்த எரரை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் ஐடி மாரி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த அந்த அசைன்மெண்ட் ஐடியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து உங்களுடைய அசைன்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ வந்து நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு ஹோம் பேஜுக்கு போயிட்டு எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜில் போய்ட்டு சிட்டிசன் அசைன்மெண்ட்டில் போய்ட்டு, ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேலே செகண்ட் ஒன் சிட்டிசன் அசைன்மெண்ட்டில் போய்ட்டு ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய அசைன்மெண்ட் நம்பர், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அசைன்மெண்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.